Hey guys, welcome, what's up? So na ipo enga irukenu sonna exactly namma area la iruken. Idhu vandu Kochikada Ratnam Road. And na inga dhaan irundha actually indha road la munnukku road la irundha. Ippa indha road ku vandhom oru chuma sutti paakradhukku. So basically idukkala pona namma irundha idangal varu mundi idukkala oru veetla mundi idukkala irundhom. Ippa angala munnukku oru vera edathila irundhom. So ippa romba varsham kalichu ippa dhaan indha area ku thirumbi vandirukom. सो इत एपी अब नाम इनोड़ सर्दी पांग वे लेवल अब सेलवन कोट मे तेरे सारे एरिया रत्न पे बैग इतना जूस कुछ विचित्रा बार कुछ ये ब्लॉक का था ये इंग्लिश टीचर इंग्लिश टीचर इंग्लिश टीचर विवाहन यार इंग्लिश पढ़ते पड़े अय्यो इतना सेम एरिया इंतजा मुल्क मुल्क क्रिंजा पड़ोदा मुल्क मुल्क ना इंदे क्रिंजे ओडन विदे ना सो मेन नम एरिया इतना कुटना रोड अभी मेल पे इतना क्रिकेट विमीन उपड़ी सर पेर कैरम बोर्ड विवाद मेल पे ओम नंबर मुड़ेप इधर कड़े वाव इतना ऊंचल आड़े और पदना पद वर्ष के मना इंकर सन समूह निलय इंतजार क्रिकेट सारी करब आड़ा तों उपे बट इला उड़ी अंड अल पाती ऊंचल आड़पे बट अंजल इतना ऊंचल वैसा ऊंचल इप तुंगल मैं तरह बट इंतजी वाव नंबर मुड़े ना सत्यम नंबर ना इंला वह इंटे विन आना अब एरिया वाव वाव या
இந்த ரோடு முழுக்க எத்தனை தரக்க அலைஞ்சு திரிஞ்சே எனக்கு ஞாபகமே இல்லை. அவ்வளோ தரக்க திரிஞ்சிருக்கேன். நம்ம ஏரியா சிறிய முனியாண்டி சுவாமி கோயில் நோக்கி எங்கே வீடுன்னு நினைக்கிறேன். குவார்ட்டர்ஸ் குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க தான் அவங்களுக்கு அந்த வீடுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்னாச்சுன்னு தெரியும். வணக்கம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலா பங்காளர்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து ஒரு சாதாரண வீடியோ மட்டும் இல்லை, ஒரு சிறுவனோட சரித்திரம். நான் இங்கே தான் வளர்ந்தேன். ஸோ ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குது. வானமெல்லாம் எவ்வளோ வளருது. இதுதான் என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. கேஎஃப்சிலேருந்து ப்ளே வேர்ல்டு, பர்கர் கிங்கு, பிட்ஸா கட்டன் எல்லாமே இருக்குது. பட் நான் இங்கே இருக்கும்போது இது ஒன்றுமே இங்கே இல்லை. வெறும் ரோடு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ விஷயம் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்பவே முடியல. ஃபுட் சிட்டி ஃபுட் சிட்டி ரெட் பூல் KFC. I also no money here. KFC's. Wow. என்னதான் இங்கே இடங்கள் கேஎஃப்சி வந்திருந்தாலும் பிட்ஸா கட் வந்திருந்தாலும் ரோடெல்லாம் அப்படியே அதே மாதிரியே தான் இருக்கு. சேம் மேட்டர் தான், ஒன்றும் மாறலை. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் வந்திருக்கு, அவ்வளோதான். பீட்ஸா ஹட், இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பீட்ஸா ஹட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வேறு லெவலில் கோஸ்ட்லின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கவங்களுக்கு சீரியஸ்லி இங்கே இருக்கவங்க சரி, நான் எனக்கே அது ஒரு கோஸ்ட்லியாக தான் தோணுது. ஏன்னா அங்கே யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான் இங்கேயுமே வருது. அண்ட் இங்கே ஒரு இன்னொரு பிரச்சனை சொன்னால் லார்ஜ் பீட்ஸான்னு சொன்னால் அது லார்ஜ் பீட்ஸானா ஒரு சின்ன பீட்ஸா, ஒரு 30 சென்டிமீட்டர் பீட்ஸா தான் லார்ஜ் பீட்ஸா இங்கே. நார்மலி இப்போ யூரோப்பில் லார்ஜ் பீட்ஸான்னு சொன்னால் 40 சென்டிமீட்டர் வரும். அண்ட் மீடியம் தான் 31 சென்டிமீட்டர் வரும். இங்கே வந்து 31 சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு உள்ளதே லார்ஜ். அண்ட் அதுவே ஒரு 2000 போய்கிட்டு இருக்கும். பயங்கரமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. பெண்கள் வேலை நேராக போனால் ஒரு சர்ச் ஒன்று வரும். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த நம்ம ஊர் லோரி வேற லெவல். ஓ, டொமினோஸ் பீட்ஸாவும் இங்கே தான் இருக்கு. மேக்னாஸும் இங்கே தான் இருக்கு. ஸோ மேக்னாஸ் பண்ணா ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. கீஸ் Everything's up here.
ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சின்ன வயசில் நீங்கள் வந்து 12 வயசில் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒன்று செய்வாங்க ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் பண்ணும்போது ஒரு டியூஷன் ஒரு இடத்துக்கு போய் நான் படிப்பேன், எக்ஸ்ட்ராவாக படிப்பேன் போய் அதை பாஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. ஸோ நான் அப்படி செஞ்சும் கூட நான் ஃபெயிலாக தான் போயிட்டேன். ஸோ அந்த இடத்துக்கும் போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச், ஒரு பியூட்டிஃபுல் சர்ச், நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கோபுரம். ஸோ அந்த சர்ச்சையும் நான் படித்த இடத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இப்படி தான் இந்த ரோட்லக்குள்ளே தான், இதுக்குள்ளேயே தான் நடக்குது, இதுக்குள்ளேயே தான் எல்லாம் போவாங்க. இங்கே என்னத்தை சரிங்க, இதில் வந்து இதில் எங்கே நான், இதில் எங்கே மனுஷன் நடக்கிறது, எங்கே கார் போடுறது, தெளிவாக எனக்கு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இங்கே இப்படி தான்றது புரிஞ்சுக்கொள்ளணும். ஓ, இந்த கார் ஒரு சூப்பரான கார் ஒன்று, அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்குது, கிட்டத்தட்ட 40 லட்சம் அந்த கார். எப்படி போகிறாங்களோ, ஐயோ போகுது. ரோட் க்ராஸ் பண்ணி வர்றது கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரும் போல. ஓ, நீங்கள் அதை பார்க்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஸோ நைஸ். ஸோ அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸ்காலர்ஷிப் பண்ணும்போது இங்கே வந்து படித்தோன்னு சொல்லி. அது என்னென்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப் அந்த டைமில் வந்து கட் அவுட் வந்து 122, எனக்கு வந்தது 116. ஸோ ஃபெயில் தான். ஸோ நோ ப்ராப்ளம், ஐ ஆம் ஸ்டில் ப்ரவுட் அபவுட் மை நாட். இந்த கார் செம வேனுங்க, ஹையஸ்ட் வேனுன்னு சொல்லுவாங்க, டொயோட்டா ஹையஸ்ட், ஹையஸ்ட் தான் பேர் அதுக்கு. ஸோ வேறு லெவலில் செம்மையாக இருக்கும் இந்த போய், ஐ மீன் செம இந்த கார், அந்த வேன் உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் இருக்கும் உள்ளே, அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு உள்ளே. ஸோ நைஸ் வேன், நோ பார்க்கிங், டூ நாட் லுக், டூ நாட் ப்ளாக் த என்ட்ரி. ஸோ காய்ஸ், நம்பவே முடியல, இங்கே தான் படித்தேன் ஸ்கூலு, எங்கே அந்த ஸ்கூலையே காணல. அது ஸ்டடி இதுக்குள்ள தாங்க அந்த. வா, இந்த சிலை முதல்ல இங்கே இருக்குல்ல, அருள் ஸ்டடி ஏஎஸ்சி, எக்ஸாக்ட்லி தான் அருள் ஸ்டடி சர்க்கிள், ஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன், பட் இப்போ அது க்ளோஸ் ஆகியிருக்குது. ஓகே, மேலே போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். வாவே, ஏஎஸ்சி, ஏசிஏன்றது இன்னொன்று, ஏஎஸ்சின்றது இன்னொன்று. ஓ, புள்ளிமை பரிசு பரீட்சைகளில் 5 போவங்கெல்லாம் பெரிய நோட் எடுத்தவங்கன்னு நினைக்கிறேன். ஆவ், டிகிரிஸ் முடித்தவங்க போல், ஐ மீன் டிகிரிஸ் தானே அந்த ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் படித்தேன், இப்போ க்ளோஸ் பண்ணி கிடக்குது. வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும், மீண்டும் வகுப்புகள் மறு வகுப்பு. ஓகே, இந்த வைரஸ் பிரச்சனால மூடிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் நார்மலி இங்கே தான் படித்தோம். படிக்கும்போது முன்னாடி நின்று விளையாடிக்கிட்டு இருப்போம், பட் இப்போ கொஞ்சம் மதுரெலாம் ஏற்றி கட்டிட்டாங்களா என்ன மாதிரின்னு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து நாங்கள் மோஸ்ட்லி இதுதான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ காய்ஸ், எனக்கு இந்த ரோடு கூட எனக்கே எங்கே போகிறேன்னு தெரியாது, ஏன்னா இவ்வளோ தான் இங்கேருந்து கொச்சி கடை வரைக்கும் தான் நாங்கள் படிச்சுட்டு, ஐ மீன் நான் இருந்த ஏரியா, இந்த படித்த ஏரியா, ஸ்கூல் போனது, பஸ் எடுத்தது எல்லாம் இதுக்குள்ளே தான். இதுக்காங்கால எங்களை போகணும் எனக்கே தெரியாது, அவ்வளோ தான் எனக்கே ஞாபகம் இருக்கிற விஷயங்கள். இந்த ரோடோட பேர் கூட எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஸோ மெயின்லி இதான் நாங்கள் இருந்த ஏரியா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிக்கோ, நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஏரியாவில் நீங்களும் இந்த ஏரியாவிலேயே இருந்துருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ண போட்டுருங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி கொழும்போ ஸ்ரீலங்கா பற்றின வீடியோஸ் நிறைய வேறு வேறு வீடியோஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அதிகட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் உங்கள் மீதும் கேட்டியார், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை.